மான்ஃபோர்ட் பிரதர்ஸ் நடத்தக்கூடிய இந்த மான்ஃபோர்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளி செந்தாமஸ் மவுண்டில் இருக்குது. ஸோ அதனுடைய பிரின்ஸிபலாக இருக்கேன். என்னுடைய பேர் வந்து பிரதர் ஸ்டீஃபன் சேவியர். நான் வந்து சார்ஜ் எடுத்து இப்போ தான் 6 மாதம் ஆகுது. ஸோ எங்கள் பள்ளிக்கூடம் வந்து பார்த்திங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது. இப்போ 21வது வருஷத்தில் வந்திருக்கோம் நாங்கள். ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோல் டே ஆனுவல் டே செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். 3000 பிள்ளைங்க படிக்கிறதுனால ரெண்டு பிரிவாக பிரித்து வச்சுட்டு காலையில் வந்து கிட்ஸ் ஆனுவல் டே, இப்போ வந்து சீனியர் ஆனுவல் டே நடத்துகிறோம். ஸோ இந்த ஆனுவல் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சபையினுடைய தலைவர் வந்து ரோம்லேருந்து இன்றைக்கி வந்திருந்தாங்க சீஃப் கெஸ்ட்டு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா மற்ற ப்ரொவின்ஷியல்ஸு, அப்புறம் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து சிஇஓ டிஓ எல்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேரண்ட்ஸு, ஆல்மோஸ்ட் 3000 பிள்ளைங்களோட பேரண்ட்ஸுமே ரெண்டு பிரிவாக வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய திறமையை வெளிப்படுத்துகிறது தான் மெயினாக. அதோட என்னென்னா எல்லோரும் கலந்துக்கணும், யாருமே கலந்துக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்றது அதோடய நோக்கம். அதனுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா எல்லா பிள்ளைங்களுமே நல்லா பண்ணாங்க, ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க, பேரண்ட்ஸும் நல்லா ஒத்துழைச்சாங்க. இந்த ப்ரோக்ராம் தான் வந்து மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இட் வாஸ் ரியலி கிரேட் அண்ட் கிரேட் சப்போர்ட் பை த பேரண்ட்ஸ் அண்ட் ஆல் த டீச்சர்ஸ். அண்ட் ஆல்சோ ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் டு ஆல் த டீச்சர்ஸ். எங்கள் டீச்சர்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு 10 நாளாக இரவு பகலமாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பண்ணாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நிறையா அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க பிள்ளைங்க, ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி கல்ச்சரல் ஆக்டிவிட்டி, அதே மாதிரி ரைட்டிங் புக்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லா வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே பிள்ளைங்க ப்ளே பண்ணாங்க. சிங்கிங்லேயும் நல்லா இது பண்ணாங்க, பேண்டு எல்லாமே, ஸோ மெனி திங்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இன்றைக்கி. இதே போல் எங்கள் மாணவர்கள் வந்து மென்மேலும் அடுத்து வரக்கூடிய பேட்சும் இன்னும் இதோட திறமையாக வரணும், அதுதான் என்னுடைய ரொம்ப ஆசை. ஐ எம் வெரி ஷுவர் அவர் ஸ்கூல் வில் க்ரோ ஹையர் அண்ட் ஹையர். இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலகம் வந்து போட்டி நிறைந்த உலகமாக இருக்குது, எல்லாருமே எல்லா துறையும் போக முடியாது. ஸோ போட்டிகள் அதிகமாக இருக்கிறதுனால மாணவ செலவுகள் வந்து இன்னமும் நல்லா ஒன்று படிப்பு மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகளிலுமே அவங்க வந்து சிறந்து விளங்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எந்த இடத்துல போனாலும் போய் திறமையாக போய் பயப்படாமல் பேசணும், ஒரு பெரிய ஆட்கள் போனாலும் அவங்கள்ட்ட போய் மீட் பண்ணி பேசக்கூடிய அந்த மாதிரி திறமைகளை வளர்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல வகையான மொழிகள் கற்றுக்கிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம், எல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம இந்தியாவில் எங்கே வேணாலும் போகலாம், உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம். ஸோ அது மாதிரி வந்து அதுக்குண்டான பயிற்சியை நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதோடையும் மாணவர்கள் வந்து மற்ற வகையான அந்த திறமைகள் மாதிரி மியூசிக்கு, அப்புறம் வந்து இந்த மாதிரி புக் எழுதுறது இதெல்லாம் கூட திறமையாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து எங்கே வேணாலும் போயிட்டு சிறந்து விளங்கலாம். ஸோ அதெல்லாம் இந்த இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னுடைய ஒரே அட்வைஸ் என்னென்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், உங்களுடைய தனித்திறமை என்னவோ அதை கண்டுபிடிச்சி அதில் சிறப்பாக விளங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய திறமை என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும், அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வர்றது எங்களுடைய பொறுப்பு. சோஃபார் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், பட் இன்னமும் இன்னும் ஒளிந்திருக்கக்கூடிய திறமைகள்லாம் வெளிக்கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சிறந்து விளங்கலாம். நீங்கள் வந்து அரசு வேலைன்னா இது போக தேவையில்லை, உங்களுடைய திறமைகளை வச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து முன்னேறலாம், வாழ்வில் கண்டிப்பாக சிறக்கலாம். நம்ம வந்து தமிழ்நாடு வந்து மென்மேலும் முன்னேறணும், அதேமாதிரி இந்தியாவும் முன்னேறணும். மற்ற நாடுகளில் பார்க்குறப்ப நம்ம இந்தியா சிறந்த கண்ட்ரியாக உருவாகணுன்றது ஆசை. ஸோ அதனால் மாணவர்கள் அனைவரும் நீங்கள் நல்லா உழைங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், இப்போ படிக்கிற வயசில் நல்லா படிங்க, பி எ குட் சில்ட்ரன் அண்ட் வெல் டிசிப்ளின் சில்ட்ரன் இந்த ஸ்கூல் அண்ட் அட் ஹோம். காட் பிளஸ் எவ்ரி ஒன். தேங்க்யூ.